அனைவருக்கும் வணக்கம். கதை கூறுவதென்பது மனிதனின் மொழி வளர்ச்சியுடன் பின்னிப்பிணைந்த ஒன்று. அந்த வகையில் எமது தாய்மொழியாகிய தமிழிலும் இதிகாசங்கள், புராணங்கள், காப்பியங்கள், பஞ்சதந்திரம் போன்ற பல நீதிக்கதைகள் காணப்படுகின்றன. இவை மனித வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான விடயங்களை கூறுவனவாகும். அந்த வகையில் இன்று ஆரம்பிக்கும் இந்த கதை உலகமும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறேன். நன்றி. கதை ஒன்று. காலம் தந்த பணி. காலை பொழுதின் இனிமை பூந்தோட்டத்திலே நன்றாக தெரிந்தது. குயில்கள் இனிமை பொங்க பாடின. பனித்துளிகள் மரங்களில் இருந்து வழிந்து கொண்டிருந்தன. மரங்களிலே அன்று மொட்டவிழ்ந்த மலர்கள் தமது புதிய உலகினை பார்த்து சிரித்தன. அப்போது தற்செயலாக கீழே பார்த்த அந்த மலர்களுக்கு நெஞ்சு பகீரென்றது. அதற்கு காரணம், முதல் நாள் பூத்த மலர்கள் மரத்தின் கீழ் வாடி விழுந்திருந்தன. நாமும் நாளைக்கு இப்படித்தானே பயனேதுமில்லாமல் வாடி விழுந்து மடிந்து போவோமோ என கவலையுடன் தமக்குள் கூறிக்கொண்டன. அப்போது தோட்டக்காரன் வந்து மரங்களுக்கு நீர் பாய்ச்சினான். நீருடன் சேர்ந்து மண்ணுடன் கலந்த வாடிய மலர்கள் அம்மரங்களுக்கே பசலையாகின. அதனை பார்த்த மலர்கள், இயற்கையில் உதவாதது என எதுவும் இல்லை, எனவே நாம் தற்பொழுது செய்ய வேண்டிய பணியையே தெரிந்து செய்ய வேண்டும், வீணே வருந்துவதால் பயனெதுவும் இல்லை என தமக்குள் தாமே கூறிக்கொண்டார். நன்றி. வணக்கம்.